மாணிக்கம் தகோர் சார் வீட்டு தான். ரூட் வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். ஒவ்வொரு நாளும் பல்வேறு நேர்காணல்களோட நான் வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த சேனலில். இந்த வீடியோங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. மத்திய அரசு பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு, எம்பிக்களுக்கு ஒரு வீடு ஒதுக்கப்படுறதுங்கிறது இயல்பாக நடக்கிற விஷயம். அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டணுங்கிற முயற்சியாக தான் இந்த வீடியோ இருக்க போது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிஷாம்பர் தாஸ் மார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு பல்வேறு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே பல அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுமே நதிகளின் பேரால் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், யமுனா, சரஸ்வதி, கங்கா, காவேரி, நர்மதா அப்படின்னு பல்வேறு அப்பார்ட்மெண்ட்ஸ் பல்வேறு பேர்களில் அழைக்கப்படுது. அதில் நர்மதா அப்பார்ட்மெண்ட்ஸில் 7th ஃப்ளோரில் மாணிக்கம் தாகூர் இருக்கார். அவர்கிட்ட போய் அவர் வீடு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தமிழக எம்பிக்கள் சிலரும் குடியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அப்பார்ட்மெண்ட்ஸ், அதில் வந்து செந்தில்குமார் சார் இருக்கார், பி ஆர் நடராஜன் சாருக்கு ஒரு தனி வீடு ஒதுக்கப்பட்டிருக்கு, ஃபெரோஷா ரோடில் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இங்கே நம்ம மாணிக்கம் தாகூர் சாரோட வீடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 7th ஃப்ளோரில் அவர் இருக்கார். நம்ம போய் அவர்கிட்ட அவரோட வீடு எப்படி இருக்குது, அவருடைய வாழ்க்கையில் இந்த டெல்லி எப்படி அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லி பேசலாம். வாங்க நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம். 701 இதுதான் மாணிக்கம் தாகூர் சாரோட வீடு. சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப டெல்லிக்கு எங்களை இன்வைட் பண்ணிருக்கோம், உங்கள் வீட்டை சுற்றி காமிக்க போகிறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார், எப்போ சார் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க? இது எம்பி ஆனதுலேருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். ஓகே ஓகே. உடனே அலாட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும்லாம் சொல்லுவோம். ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 6-7 மாதம் கழிச்சு பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் எங்கள் ஆஃபீஸு. ஓகே ஓகே. அதாவது சில பேரோட இதில் பார்த்துருக்கேன் சார், வீடு ஆஃபீஸ்னு தனித்தனி இடம் கொடுக்குற மாதிரி இருந்தது சார், அப்படி உங்களுக்கு கொடுக்கலையோ? இல்லை, அது ஒவ்வொரு அவங்கவுங்க பண்ணுறதை பொறுத்துருக்கோம். பட்டு தனியாக பங்களாவாக இருந்துச்சுன்னா அவங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் அவங்க தனியாக பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஓகே ஓகே. பட் யூஸ்வலாக இது ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் தானே, நாங்கள் இருக்கிறது இப்போ ஃப்ளாட் முறைப்படி இருக்குது. ஒரு 4 MPக்கள் ஒரே ஃப்ளோரில் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒரு MP லட்சதீப் MP இருக்காரு, ஒரு MP கேரளா MP இருக்காரு. ஓகே. ஒரு MP கர்நாடகா MP இருக்காரு. ஓகே ஓகே. அவங்கள்ட்டலாம் பேசுவீங்களா? பார்லிமெண்ட்ல பேசுவீங்க? இங்கேயும் பார்க்கும்போது பேசிக்கிறது. ஓகே ஓகே. பட் அவங்க எல்லாருமே ஒரே டயத்தில் இருக்க மாட்டோம்ல, தேர்தல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது தான் இருக்குது. ஓகே ஓகே. இங்கே வந்து யாரெல்லாம் சார் உங்களை சந்திப்பாங்க? டெல்லியில் ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க, ஆஃபீஸ் இருக்குது உங்களை, அங்கே தேவையான விருதுநகர் தேவையான விஷயங்கள் அங்கே வந்து சந்திப்பாங்க. இங்கே வந்து சந்திக்கிறவங்கன்னா யாரெல்லாம் ரெகுலராக? இங்கே இப்போ மந்திரிகளை பார்க்குறோம்னா, இன்றைக்கி நிதின் கட்கரி அவர்களை பார்த்தோம். அதுக்கு கப்பலூர் அந்த டோல்கேட்டை மாத்தணும்னு சொல்லி ஒரு டெலிகேஷன் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு மாலை வர்றோம்னு சொல்லியிருக்காங்க, அவளை கூப்பிட்டுருக்கு தெரியிருக்கு. அதனால ரெண்டாம் அப்படிப்பட்ட தொகுதியிலேருந்து வர்றவங்களும் டெல்லியிலையும் தொகுதி மக்களை சந்திப்பீங்க? ஆ, தொகுதி மக்களுக்கு தானே அது. ஓகே. தொகுதி மக்களால் தானே அந்த வீடு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது போக தமிழ்நாட்டிலிருந்து வர்ற இந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஓகே, அப்புறம் நம்ம கட்சி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஓகே, அவர்களையும் பார்த்துக்கிறது. ஓகே. இது ஒரு ரிசப்ஷன் மாதிரி? ஆமாம், இது வந்து இங்கே செயலாளர் இருக்கிறது அவர். ஓகே ஓகே ஓகே. என்ட்ரன்ஸ்லேயே ஆஃபீஸ் ரூம், இதுதான் ஹாலா சார்? ஆ, இது ஹாலு. இது வந்து அரசியல் நண்பர்களை பார்க்கறதுக்குள்ளது. சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லோ கலர் ரொம்ப பிடிக்குமோ? இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்காரமாக சூஸ் பண்ணது. ஓகே. அதனால் ஒரு காம்பினேஷனாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இது அரசியல்லோ? இது வந்து அரசாங்க வீடுங்கிறதுனால காவி தான் எதிர்ப்பு. காவி மஞ்சள் நம்மளுக்கு நண்பன் தான் போல. இது ஒரு மங்களகரமாக தானே இருக்கு. ஆ, நல்லா வாங்க, உள்ள வாங்க. பொதுவாக எத்தனை சதுரடிக்கான அந்த மாதிரிலாம் அதாவது கணக்கு தெரியுங்களா சார்? இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஒன்று இது 2-3-4 ரூம் இருக்குல்ல அதில்? ஓகே. ஆ, இதில் ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்கும். இங்க பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சள்லாம் இருக்கு, ஒரே மாதிரி தான் அடிக்க வச்சிருப்பாங்க. குட்
கூட்டத்தொடர் நடக்கும்போது மட்டும்தான் டெல்லியில் இருப்பீங்களா சார்? மற்ற நேரங்கள்லாம் தொகுதி, மற்ற நேரத்தில் எப்போ கமிட்டி மீட்டிங் இருக்கும், தொகுதியில் கமிட்டி கூட்டங்கள் எப்போ இருக்கும்போதும் சரி, கட்சி கூட்டங்களுக்காகவும் சரி, இப்போ கட்சி அமைப்பில் பொறுப்பில் இருக்கிறதுனால, தெலுங்கானா பொறுப்பாளராக இருக்கிறதுனால, கட்சி அமைப்பாளராக இருக்கிறதுனாலையும், இது உங்கள் டைனிங் டேபிள், இது எங்கள் டைனிங் டேபிள், எங்கள் கிச்சன், அது கிச்சனுக்குள்ளலாம் போகிற வழக்கம் இருக்கா சார்? அவ்வளோ பழக்கம் கிடையாது, சுற்றி காமிக்கலாம்ல, அதுக்காக வரலாம் நீங்கள். சமைக்கிறவர் அவர், அவர் எனக்கு ஹிந்திலாம் நல்லா தெரியுமா சார்? எனக்கு ஹிந்தி பேச தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ஹிந்தி தெரியாது கூட கிடையாதுண்ணா, ஹிந்தி தெரியும், ஹிந்தி நானாக கற்றுக்கிட்டேன், எழுத படிக்க தெரியாது, பட்டு சூழ்நிலைகளால் நம்ம கற்றுக்கிட வேண்டியது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் புது மொழிகள் கற்றுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்கேன், தெலுங்கானா பொறுப்பாளராக இருக்கும், தெலுங்கு கர்நாடகா பேசுகிறளவு வந்துருச்சு நம்ம, கர்நாடகாவில் இருக்கும். ஹிந்தி எப்பயிலேருந்து பேசுவீங்க? நான் இங்கே டெல்லியில் மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளராக 97 பொறுப்பு கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு 2 வருஷத்தில் ஹிந்தி பிக்கப் பண்ணியாச்சு நம்ம. அங்கே ஹால் இருக்குது, இங்கே பேசிக்காக வேறு வந்து வீட்டில் யார் இருந்தோம்னா வேறு யாரும் முக்கியமான வந்தாலும், இது பெட்ரூம், எங்களோட பெட்ரூம் மொத்தம் 3 BHK ஃப்ளாட் மாதிரி. ஆ, இது ஒரு 3 BHK ஃப்ளாட் தான். எம்பிக்களுக்கு ஒதுக்கிற வீடும் சீனியாரிட்டி படி மாறும் தானே சார்? லைக் ஆமாம், தனி வீடு சில பேரில், சில பேர் தனி வீடுங்கிறது லிமிட் குறைந்த பட்சத்தில் இருக்கு. சீனியர் எம்பிகளாகவோ அமைச்சர்களாக இருக்கவங்களுக்கும் இல்லை கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கவங்களுக்கும் தனி வீடு. முன்னாள் அமைச்சர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்கள் இன்னார் அமைச்சர்கள்லையும் வாங்கியிருப்பாங்க. ஓகே ஓகே. இன்னால் அமைச்சர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கவங்க அதை திருப்பி வாங்கிக்கிடுவாங்க. ஓகே, அதே இது. ஓகே, இது அடுத்த ஃப்ளாட்டோட பார்வையை பார்க்கலாம் நம்ம. சின்ன பால்கனி மாதிரி, சின்ன பால்கனி மாதிரி. டெல்லி குளிர்லாம் எப்படி சார்? டெல்லி குளிர் பழகிட்டீங்களா? பழகிருச்சு, அதுக்கேற்றபடி கொஞ்சம் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் குளிர் அவ்வளோ இல்லை, இல்லை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் தான் ரொம்ப குளிர் இருக்கு. டெல்லிக்கு எப்பயிலேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? 97 என்னை மாணவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக, எப்போ நான் ஆனனும் அகில இந்திய மாணவர் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக, அப்போலேருந்து டெல்லியில் எனக்கு 98 டெல்லி யூனிவர்சிட்டியை கொடுத்துருந்தாங்க. ஓகே, டெல்லி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக பொறுப்பாளராக, மாணவர் காங்கிரஸுடைய பொறுப்பாளர். ஓகே, அதில் தான் எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுண்ணா. ஓகே, அது வரைக்கும் எனக்கு வேறு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், பாணியை தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்போ டெல்லி தான் ஆனால் எப்பயுமே உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு தான் ஆசை இருந்ததா? சட்டப்பேரவைக்குள்ள, சட்டப்பேரவைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஒரு தேசிய கட்சியில் எல்லாரும் எப்போவுமே தேசிய கட்சியில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே ஒரு டெல்லிங்கிறதும் அந்த இந்தியாங்கிற ஒரு பார்வையும் எப்போவுமே வளர்ந்துருந்தது. அதான் மாநில கட்சியில் இருக்க நண்பர்களுக்கும் தேசிய கட்சிகளுக்குள்ள நண்பர்களுக்கும் வித்தியாசம் ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம்னா, அதே மாதிரி ஹிந்தியின் மேல் இருக்க ஒரு பாசம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எதிர்ப்பு இருக்காது, பாசங்கிறது இல்லை. இப்போ எனக்கு எழுந்து படிக்க தெரியாது, ஆனால் பேசு மொழியாக இப்போ அது கற்றுக்கிறது தானே நம்மளுக்கு எல்லாமே. ஒரு மனிதன் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறதோ கற்றுக்கொள்ளுறதுங்கிறதோ சூழ்நிலைக்கு ஏற்ப தான், அந்த சூழ்நிலை தான் அவளை மாற்றுது. ஓகே ஓகே ஓகே. மாணிக்கம் தாகூர், அந்த தாகூர் வந்து பொலிட்டிக்கல், நீங்கள் எலெக்ஷன் டைமில் வந்தபோதெல்லாம் சிலர் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிருந்தாங்க சோசியல் மீடியாலாம் வந்து, இவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார். ஓகே, எங்கள் அப்பா வந்து தமிழ் ஆசிரியர் சிவகங்கையில். ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் வங்க கவிஞர் தாகூர் தமிழகத்தில் பிறக்கட்டும்னு ரவீந்திரநாத் தாகூர் பேரை வைக்கிறதுக்காக எங்கள் ஐயா பேர் மாணிக்கம் மூலம்னு, அவர் வந்து கண்ணதாசனை தேர்தலில் முதல் கண்ணதாசனுடைய தோல்வி இருக்கும் அந்த தேர்தலில், அவர் 57 தோக்கடித்தது மாணிக்கம்பலம், அவர் திருக்கோஷ்டியூர் தொகுதியாக இருக்கும்போது அவர் மாணிக்கம்ங்கிற பேர், அவர் பேரையும் தாகூருங்கிற பேரையும் சேர்த்து வச்சு மாணிக்கம் தாகூராக வச்சு. அவங்கள வந்து தமிழ்நாடு இல்லையா பிரச்சாரம் பண்ணுறேன், அதுக்கு மாணிக் தாகூர்னு வேறு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு, நீங்கள் அந்த மாதிரி பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு விருப்பப்படுவீங்களா? அதனாலயா இல்லை? பொறுத்த வரைக்கும் எந்த பேர் சொன்னாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. பேரை மாற்ற வேணாம்னு மட்டும், அப்பா வச்ச பேரில் மாற்ற வேணாம்னு சொல்லி நான் அதை விட விட்டுட்டேன். ஓகே ஓகே. அதை சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் கூட, ஏடா மாணிக்கம் தாகூர்னு வச்சுருக்க பேரை பேசாமல் மாற்றிக்கலாமேன்னு, அது அதோட பெட்ரு இருக்க பேரே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இது நம்ம ஒரு ஸ்டடி ரூம் மாதிரியும், இது ஒரு பெட்ரூம், நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க? குடும்பம் பற்றி சொல்லுங்கள் சார்.
குடும்பம்ங்கிறது என்னுடைய மனைவி இரண்டு மகன்கள் இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும்? ஒருத்தர் 11வது வகுப்பு படிக்கிறாரு, இன்னொருத்தர் 8வது வகுப்பு படிக்கிறார். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே மதுரை? எல்லாரும் மதுரையில் தான் இருக்காங்க. விருதுநகரில்? ஓகே. மதுரையில்? மதுரையில் இருக்காங்க. மதுரையில் திருநகரில் தொகுதிக்குள்ளே வரும். ஓகே ஓகே ஓகே. இங்கே ஒரு இதுக்குள்ளே ஒரு பால்கனி இருக்கும். வெயில கூட குளிரவரா இருக்கே சார். குளிர் இருக்கு. இது மற்ற எம்பிக்கள் புது கட்டடங்கள், புது எம்பிக்களுக்காக வந்த கட்டடங்கள் இதுதானே சார்? ஏதோ இதெல்லாம் நதிகளின் பேர்ல இருக்குல்ல. யமுனா, 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 சரஸ்வதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி வந்து இது இருந்தது. காவேரி, காவேரி இது. அதுக்கு முன்னாடி பிரம்மபுத்திரா, இது வந்து நர்மதா. ஓகே. இங்கேருந்து பார்த்தா பார்லிமெண்ட்ஸ்லாம் தெரியும் ஏதோ சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் அங்கே வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம், புதிய பாராளுமன்ற கட்டிடம் தெரியுது. வாஷ்ரூம் மாதிரி. ஓகே. அரசியல் ஆசைங்கிறது பெருசாக உருவாகலை முதல்ல. பட் என்னட்டுதான், நீங்கள் நம்மளுக்கு கொடுத்த வேலையை பார்க்குறதும் தேசியங்கிறது அதனால் ஒரு நாங்கள் வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்ததுனால என்னுடைய தாத்தா வந்து தியாகியாக இருந்ததுனாலையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனாலையும் காங்கிரஸ் குடும்பங்கிறது எப்போவுமே சொல்லி சொல்லி வளர்க்குறது இவங்க. அதனால் ஒரு தேசிய பார்வைங்கிறது எப்போவுமே இருந்துச்சு. அதில் வந்து காங்கிரஸ், நான் சிவகங்கையில் தான் நான் பிறந்தது, சிவகங்கையில் தான் படித்தது, நான் சிவகங்கையில் தான் நான் மாணவர் காங்கிரஸில் நகரத்தலைவராக இருந்து வந்ததுன்னு, மாவட்ட செயலாளராக மாணவர் காங்கிரஸில் வந்து, அதுக்கப்புறம் மாநிலத்தில் அண்ணன் செல்லக்குமார் அவர்களுடைய இதில் மாநிலத்தில் நிர்வாகியாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அகில இந்திய, அப்போ தமாக்கா பிரியும் போது நான் அந்த பிரிஞ்ச இதில் போகலை தமாக்கில். அப்போ இருக்கு இந்த காங்கிரஸில், மாணவர் காங்கிரஸில் அகில இந்திய செயலாளராக போட்டு பொதுச் செயலாளராக போட்டாங்க. ஓகே. அதனால் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடு தான் எல்லாமே. அது நம்மளை வந்து எங்கேயோ சேர்த்துருச்சு. எலெக்ஷன்ஸ்லாம் எப்போலேருந்து உங்களுக்கு நிற்கணும்னு வந்தது? எனக்கு 2009 தான் முதல் வாய்ப்பு கிடைத்தது. ராகுல் காந்தி அவருடைய, அது ராகுல் காந்தி அவருடைய அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு முக்கியமான 34 வயசு அப்போ எனக்கு சீட்டு கிடைக்கும்போது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் முதல்ல கொடுத்தாங்க. அது அங்கே இருந்த அங்கே லோக்கல் பஞ்சாயத்தில் ஒரு வேட்பாளர், அறிவித்த வேட்பாளருக்கு எதிர்ப்பாக அடுத்து எதிர்ப்பு இருந்ததுனால அதை மாற்றுறதுக்காக வந்த பிரச்சனைகள் இல்லை. எனக்கு இளைஞருக்காக கொடுக்கணும்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்த பேச்சில் அவருடைய தலையீட்டால் அந்த சீட்டு கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் சிவகங்கையில் பிறந்தவன், ஆனால் விருதுநகரில் தான் எனக்கு அரசியல் அரசியல் களம்ங்கிறது எனக்கு விருதுநகர் தான். ஓகே. வீட்லெலாம் உடனே அக்செப்டன்ஸ்லாம் இருந்ததா? அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அது வந்து என்னுடைய மனைவி வந்து ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிடிக்கலாம், பட் ரெண்டா ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தவங்க, அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ஒண்ணு. மேடம் ஹவுஸ் வைஃப் தான். நான் அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ கூட வந்திருந்தாங்க, 3 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு விடுமுறைக்காக பையன்கள்லாம் வந்திருக்கிறதுனால. ஓகே ஓகே. அதனால சென்னைக்கு வந்திருக்காங்க இப்போ. ஓகே. 2009 போட்டியிட ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அப்பையிலேருந்து நீங்கள் ஆனால் நாடாளுமன்றத்துக்கு தான் நம்ம போகணுங்கிற தாட் உங்களுக்கு? நாடாளுமன்றத்துக்கு தான் போகணுங்கிற தாட்டு. ஓகே. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு சட்டமன்றம் அதெல்லாம் யோசிக்கவில்லை. நான் வந்து அகில இந்திய மாணவர் காங்கிரஸில் தொடர்ந்து இருந்ததுனாலையும், தொடர்ந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் நம்ம ரிசல்ட் கொடுத்து வெற்றி பெற வச்சதுனாலையும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நமக்கு அகில இந்திய இளைஞர் காங்கிரஸில் பொதுச் செயலாளராக அது 2003 எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ தான் 2004 அப்புறம் தான் காங்கிரஸுக்கு அரசாங்கம் இங்கே அமைச்சு. இளைஞர் காங்கிரஸில் இருக்கும்போது தான் ராகுல் காந்தி 2007 பொறுப்பாளராகிறார். 2007 அவர் முதல்ல சந்திக்கும் போது 2007 தான் சந்திக்கிறோம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவர் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஆனதுனால இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சு. அந்த 2009 தேர்தலில் ஏறக்குறைய 20 பேருக்கு நாடாளுமன்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஓகே. அதில் 18 பேர் வெற்றி பெற்றோம். ஓகே ஓகே. அப்போ மீனாட்சி நடராஜன், நிறைய பேர் மந்திரியாக இருக்கலாம், மந்திரியெல்லாம் இருந்துருக்காங்க இதில், அமைச்சர்களாக இருக்காங்க இப்போ இதில் எல்லாம், கர்நாடகாவில், இதில் ராஜஸ்தானில், தெலுங்கானாவில், இப்படி 20 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன இலக்கு சார் மாணிக்கம் தாகூர் சாருக்கு வந்து அரசியலில் என்னவாக ஆகணும்னு இலக்கு சார்?
எனக்கு ஒரு பெரிய இலக்கெல்லாம் எனக்கு நான் செட் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு என்னுடைய பழக்கமே இருந்துட்டால் எனக்கு என்ன பணி கொடுக்கப்படுதோ அந்த பணியை முழுசாக முடிக்கணும். பாலிடிக்ஸில் ஒரு டார்கெட் வேணும்ல சார், நம்ம வந்து சிலருக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கும். அது வந்து என்னன்னா நீங்கள் வந்து சிலருக்கு வந்து அது என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க என்னடா நான் முதலமைச்சர் ஆகணும் நான் பிரதமர் ஆகணும்னு. பட் என்னைய நிறைய பேர் காங்கிரஸ் தமிழக தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்து சொல்லலாம் எல்லாரும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற வேலையை நான் ஒரு கட்சிக்காரனாக தான் நான் ஒரு சாதாரண தொண்டனாக தான் என்னை அடிக்கடி வச்சுக்கிறது. கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சு பழகணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் நம்மளுக்கு வந்து இந்த பக்குவப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதி ஆனதுலேருந்தும் அது கட்சி அமைப்புலையும் சரி நம்மளுடைய நம்ம பார்க்குற பார்வைங்களை தான். இப்போ மாணவர் காங்கிரஸில் பொதுச் செயலாளராக இருந்திருக்கும் போது ஒரு விஷயத்தை பார்த்த பார்வையும் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் பொதுச் செயலாளராக இருக்கும் போது இருக்கு பார்க்குற பார்வைக்கும் அந்த 22 வருஷத்துலேயே பெரிய மாற்றம் தெரியுது. ஏன்னட்டுனா இது வந்து நம்ம நம்மளுடைய அனுபவம் அது கற்றுக் கொடுக்குது. நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குற விதத்தில் அதில் ஒரு பெரிய கிளாரிட்டியை தெரியுது. நம்ம நம்மளுக்கு ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் தான் அது. ஓகே, ராகுல் காந்திங்கிற லீடர் உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ முக்கியமானவர் சார்? ரொம்ப முக்கியமானவர் ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் என்னென்னா அவருடைய நேர்மை ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவர்கிட்ட வெளிப்படைத்தன்மை. அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள்லாம் பொய் சொல்லுவாங்க, எல்லா அரசியல்வாதிகளும் பொய் சொல்லுவோம். அவரை பொறுத்த வரைக்கும் பொய்யே சொல்லாத அரசியல்வாதின்னு எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் பொய்யும் சொல்ல தெரியாத பொய்யும் சொல்ல மாட்டார். முடியாதுன்னா முடியாதும்பாரு, முடியும்னா முடி பார்ப்போம்பாரு. அவருடைய ரொம்ப பலமே என்னட்டுனா அவருடைய அந்த நேர்மை தான். ஆனால் அதை தான் வந்து என்னென்னா பலர் அந்த நேர்மையை வந்து அரசியலுக்கு ஏற்ற நேர்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அரசியல் அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் இருக்கிறது கஷ்டம். மனசில் பட்டதை சொல்லிடக்கூடியவர், இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு, இது ரைட்டு இது தப்பு இது நடக்காது, இது வந்து அரசியலுக்காக நம்ம சரி பார்த்துக்கலாம் அது சொல்லிடுவோம் அப்படிங்கிற இது கிடையாது. வீட்டில் எங்கே சார் சாமி ரூமை காணும்? சாமி ரூம் இங்கே இருக்குது, இல்லத்தரசி அவர்கள் வச்சுன்னு போனது. உங்களுக்கு கடவுள் பக்தியெலாம் இருக்கு? எனக்கு இருக்குது, எனக்கு சாமியெல்லாம் நான் நம்புற பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு சிட் அவுட் மாதிரியோ, இது ஒரு பால்கனி தான். இது எல்லா இடத்துலையும் வளைச்சு வளைச்சு வளர்க்கணும்னு வச்சு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். இன்னும் தமிழக எம்பிக்கள் சிலருக்கு வீடு கிடைக்காமலாம் இருக்குல்ல சார், தமிழ்நாடு இல்லாமல் கொஞ்ச நாள் தங்குவாங்க. அது முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமே. எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜயவசன் தான் லாஸ்ட்டாக எலெக்ட் ஆனப்பில். ஆ ஆமாம், அதனால் அவருக்கு கிடைக்காம இருக்கலாம். மிச்சம் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக உங்கள் ஒரு கலர் சென்ஸோடு பண்ணியிருக்கீங்க. எல்லோ எல்லோ, சில இடங்களில் க்ரீனில் வந்து அந்த கர்டைன்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சோஃபாஸ்லாம் போட்டிருக்கீங்க. இந்த செலெக்ஷன்லாம் உங்கள் செலெக்ஷனா இல்லை? இது வந்து என்னென்னா நம்ம சிபிடபிள்யூடின்னு இருக்குது, அரசாங்கத்தினுடைய சிபிடபிள்யூடி. அவங்க தான் அந்த இதெல்லாம் கொடுக்குறது எங்களுக்கு. எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்குமே இதில் எதுவுமே என்னோடது கிடையாது. வெறும் இந்த சாமி கும்பிட்றது மட்டும்தான் நம்மளோடதாக இருக்கும். டிவி மட்டும் நம்மளோட தான். ஓகே ஓகே. மிச்சம் எல்லாமே இது எல்லாமே அரசாங்க சொத்து. அவங்களுடைய விருப்பம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு எல்லாமே அரசாங்க சொத்து. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த டிவி, இந்த சாமி ரூம், இதெல்லாம் இதுதான் நம்ம கொண்டு வந்தது. ஓகே ஓகே ஓகே. இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே வந்து அரசாங்கம் கொடுத்தது தான். ஓகே ஓகே. இதில் எதுவுமே நம்மளுடைய கிடையாது. டேபிள் ஆரம்பித்து இங்கே எல்லாமே அரசாங்கத்துடைய சொத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நம்ம சூஸ் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு. எல்லா எம்பிக்களுக்கும் இந்த வசதி இருக்கும். ஓகே ஓகே. எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. பல எம்பிக்களுக்கு என்னென்றா தெரியாது, அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க. இல்ல நீங்க சூஸ் பண்ணீங்கனா உடனே வந்துருமா இல்ல அது எப்படி? கொஞ்ச நாளா ஒரு 3 ஆகும். அதுக்கு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அது முதல் தடவை வர்ற எம்பிக்களுக்கு முதல்ல அது புடிபடாது. முதல் தடவை வர்ற எம்பிக்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. கேட்கறதுக்கு குச்சப்படுவாங்க எல்லாரும், அதனால சொல்ல மாட்டாங்க. அதனால போய் விலைக்கு வாங்கிடுவாங்க. விலைக்கு வாங்கிட்டு அப்புறம் நம்ம எம்பியா அடுத்த முடியும் போது காலி பண்ணும் போது அந்த வீட்டில் என்ன பண்ணுறது அப்புறம் அந்த கிளைம் இல்லாமல் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கு. அதை கிளைம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயே விட்டுட்டு போகணும், இல்லைன்னா வேறு யாருக்காக கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது ஒன்றும் பர்மனெண்ட் கிடையாது. இது வந்து மக்கள் என்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கலாம்.